அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே பொத்தம்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய டோலிஸ் கென்னலோட அடுத்த பதிவு இந்தியன் சாம்பியன் ஜப்பான். கோம்பை நாயில் இந்தியன் சாம்பியன் வாங்கின ஜப்பான் மற்றும் அது கூட பிறந்த சைனாவோட வீடியோ தான் பார்க்குறீங்க. கோயம்புத்தூர் நடந்த ஷோவில் ஜப்பான் பிஓபி வாங்குகிற படக்காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வெளியில் விட்டுட்டோம் இன்றைக்கி ஜப்பானையும் சைனாவையும் பண்ணைக்கு வெளியில் சும்மா ஒரு இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக சுற்றிட்டு வரட்டுன்றதுனால விட்டுட்டோம். இது கேரளாவில் திருச்சூரில் நடைபெற்ற ஷோவில் ஜப்பானோட மூமெண்ட்டு. ஜப்பான் ஹேண்ட்லர் லிட்டில் ஹேண்ட்லர் ஹரிகிருஷ்ணன் என்னது பையன், நான் ஜப்பானை ஹேண்டில் பண்ண வீடியோ காட்சி படக்காட்சி இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து லைன் குரூப் வின்னருக்காக ஜப்பானு பக்கத்தில் ராக்கெட்டு அப்புறம் சிப்பிப்பார். இந்த ஜப்பான் பார்த்தீங்கன்னா சீனு அப்படின்ற ஒரு மேல்தாகவும் ராணிக்கும் பிறந்தது. சீனு இப்போ இல்லை, ராணி இருக்காப்புல. இந்த சைனாவும் ஜப்பானும் ஒரே ஈத்தில் அண்ணன் தம்பியாக பிறந்த குட்டிகள். அந்த ஈத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு குட்டி, ஏழு குட்டியுமே ஆண் குட்டி, ஒரு குட்டி கூட பெண் குட்டி கிடையாது. அது கொரோனாவோட ஸ்டார்டிங் பீரியட். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு 2.5 to 3 வயசு இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏழுமே ஆண் குட்டியாக போட்டுச்சு ராணி சீனுவுக்கு போட்டதில். இப்போ நம்ம பைரவாவை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு பைரவாவுக்கு பாதுகாப்புக்கு 2 டாக் வேணுன்றதுனால இன்றைக்கி வந்து ஜப்பானையும் சைனாவையும் ரிலீஸ் பண்ணோம். ஜப்பானும் சைனாவும் பைரவாவுக்கு பாதுகாப்பாக வந்துட்டுருக்காங்க, முன்னாடி பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு பண்ணையிலேருந்தோ ஒரு கட்டிலிருந்தோ ஒரு வீட்டிலருந்தோ ஒரு டாகை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் வந்தோடனே கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். ஏன்னா ஒரு கூண்டுலேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட திறக்கப்பட்ட பறவையை போல் சுதந்திரமாக வருவாங்க. இதில் ஜப்பான் வந்து நிறையா கண்காட்சி நிறையா ஊர்களுக்கு போனதுனால கேரளா, கோயம்புத்தூர், ராஜபாளையம், பெங்களூர்னு அவனுக்கு கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி, மெச்சூரிட்டி ஜாஸ்தி, அனுபவமும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் தான் மெயினாக அவனை ஷோவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதே பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒன்றும் பெருசாக ட்ரைனிங்லாம் பண்ண தேவையில்லை. அவனுக்கு வந்து பர்த்திலேருந்தே ஒரு குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டு குணம் இருக்கும், நல்ல குணம். ஹெட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நல்ல ப்ராடு ஹெட்டாக இருக்கும். சின்ன வயசில் இவனுக்கு இருந்த மாஸ்க் மாதிரி எந்த நாய்க்கும் இருந்திருக்காது. அப்படி ஒரு மாஸ்க் பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் இருந்துச்சு. வளர வளர நம்ம கோம்பைகளுக்கு மாஸ்க் குறைஞ்சிரும், இதுதான் உண்மை. பெரிய நாயிலையும் ஒரு சில நாய்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு கோம்புன்றது நமக்கு தெரியலை. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 7-8 வருஷமாக ப்ரீட் பண்ணுறேன், 30 நாய்க்கு மேலே வச்சுருக்கேன். சின்ன குட்டியில் என்ன தான் நீங்கள் நெத்தி வரைக்கும் மாஸ்க் இருக்கிற குட்டியை எடுத்து வளர்த்தாலும் நன்றி.